யோசிக்க வேண்டாம் சார் இப்படி நித்தம் பல கோடி நாவிலே நடமாடி சித்தம் பல செய்து என் சிந்தையெல்லாம் விளையாடி புத்தம் புதிதாய் புவிக்கு முதலாய் பிறந்திட்ட என் பைந்தமிழே நீ என்னுள் பிறந்ததால் தான் நான் விண்ணில் சிறகடிக்க முடிந்தது கோடி கோடி வணக்கங்கள் உனக்கு கொள்ளை கொள்ளும் இன்பத் தமிழ் எனக்கு சூப்பர் வள்ளுவன் வாக்கு நிலை பிறந்து கம்பன் கைகளிலே தவழ்ந்து கண்ணதாசனின் காதலியாய் விண்ணுக்குள் மண்ணாய் மண்ணுக்குள் விண்ணாய் உனக்குள் நானாய் எனக்குள் நீயாய் விற்ச்சிருக்க கூடிய சத்தான தமிழிற்கு எனது கரம்சிரம் தாழ்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் பாத்தீங்களா சார் சார் இரவு நேரத்துல பட்டிமன்றம் முடியக்கூடிய நேரத்துல கூட எவ்வளவு காமெடியை ரசிச்சாலும் ஒரு கருத்து சொன்னா அதுவும் தமிழ் மொழிய பத்தி பேசுனா கைத்தட்ட முடியும்னு சொன்னா அந்த கருத்து தான் பாட்டுல இருக்குன்னு எங்க அணி பேச வந்திருக்கோங்க எங்க உலகத்திலேயே மிக உயரமான நீர்வீழ்ச்சி நயாகரா நீர்வீழ்ச்சி அது அமெரிக்கால இருக்கு அமெரிக்கால இருக்கக்கூடிய நயாகரா நீர்வீழ்ச்சியில நல்வரவு அப்படிங்கிற வாசகம் தமிழில் பொறிக்கப்பட்டிருக்குமா அங்க இருக்கக்கூடிய வல்லுநர்களை போய் கேட்டாங்களா எங்க எத்தனையோ மொழிகள் உலகத்துல இருக்க உங்களுடைய மொழியில எழுதிருக்கலாம் இல்லையா எதற்காக தமிழ் மொழியில் அந்த வாசகத்தை எழுதியிருக்கீங்கன்னு கேட்டதற்கு உங்களை மாதிரி பெரியவங்க அங்க உள்ளவங்க சொன்னாங்களா உலகத்திலேயே மிக உயரமான நீர்வீழ்ச்சி நயாகரா நீர்வீழ்ச்சி உலகத்திலேயே மிக உன்னதமான மொழி தமிழ் மொழி அதனாலதான் நாங்க

ங்க இவங்க உறவுக்காக கூடிய கூட்டம்ங்க அதுக்கு தாங்க பாட்டு கொடுத்தாங்க வந்தார குள்ள சண்டை வந்து ஒவ்வொரு வண்ணமும் நான்தான் அழகு நான்தான் அழகுன்னு சண்டை போட்டுக்கிச்சான் அப்ப பச்சை வண்ணம் சொல்லிச்சான் எல்லா மரத்திலும் பாருங்க பச்சை பசேல் இருக்கிறது நான்தான் அழகுன்னு சொல்லிச்சான்

வானத்திலிருந்து வந்த மலை துளி சொன்னா தனித்தனியாக இருக்கும் போது அழகுதான் ஆனால் திருவாழ்ந்தூர் மக்களை போல் ஒற்றுமையாக வானவில்லாக இருக்கும் போது கொள்ளை அழகுன்னு சொல்லுச்சு அப்படின்னா ஒற்றுமையை சொல்லி கொடுக்கறது எங்களுடைய சிந்தனை பாடல்கள் நடுவர் அவர்களே என்ன பேச வந்துட்டாங்க எங்க காலமே மாறி போச்சுங்க அன்னைக்கெல்லாம் ஈசன் படியல அந்த காலம் இன்னைக்கெல்லாம் வீடு வீடா ரேசன் படியலக்கிற காலம் அன்னைக்கு கம்பன் காலம் இன்னைக்கு கம்ப்யூட்டர் காலம் அன்னைக்கு விவேகானந்தர் மாதிரி நல்ல மகான்கள் வாழ்ந்த காலம் ஆனா இன்னைக்கு பிரேமானந்தா நித்தியானந்த காலத்தில் வாழ்ந்துகிட்டு இருக்கோமா இல்லையாக்கா ஆனா உண்மையிலே பிரேமானந்தா நல்ல மனுஷங்க வாயிலிருந்து லிங்கத்தை எடுத்தார் வாயிலே இருந்து திருநீர் எடுத்தாரு கடைசி வரைக்கும் பாவி பயலுக்கு ஜாமீன் மட்டும் எடுக்க முடியல போய் சேர்ந்துட்டார் அடுத்து நம்ம அண்ணாச்சி நித்தியானந்தா கடவுள் அதோ தெரிகிறார் கடவுள் இதுவும் தெரிகிறார் கடவுள் அங்கே இருக்கிறார் கடவுள் இங்கே இருக்கிறார் கடவுளையே காட்ட தெரிஞ்ச மனுஷனுக்கு கட்லிக்கடியில் கடந்த கேமரா தெரியாம போச்சு அந்த காலத்து சாமியாரெல்லாம் கஞ்சிதா கஞ்சிதா கஞ்சிதான்னு ஒவ்வொருத்தங்க வீட்டிலையும் சாப்பாடு வாங்கி வைத்து நினைச்சாங்க ஆனா இந்த காலத்து ஆசாமிகள்லாம் கைலாசான்னு ஒரு நாட்டையை உருவாக்கி ரஞ்சிதா ரஞ்சிதா ரஞ்சிதான்னு போய்க்கிட்டு இருக்காங்களே எங்க இங்க மகிழ்ச்சி பாட்டு இருந்தா மட்டும் போதுமா எங்க படிப்பு இருந்தால் சொல்லிக் கொடு பணம் இருந்தால் அள்ளி கொடுன்னு சொல்லிருக்காங்க நடுவர் அவர்களே நான் எங்க இருந்துங்க வரேன் இருந்து வந்திருக்கேன் எங்க 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 ஊர்ல நெல்லையப்பர்னு ஒருத்தர் இருக்காரு அக்கா அதெல்லாம் மறந்துச்சு அல்வா அக்கா அழகா சொல்றாங்க அண்ணன் முன்னாடி அருவான்னு சொன்னாங்க ரெண்டு விஷயம் ஒண்ணு அல்வா இன்னொன்னு அருவா எங்க நெல்லைக்காரர்களுக்கே ஒரு பழக்கம் ஒண்ணுங்க நாங்க ஆளை பிடிக்கணும்னா அல்வா கொடுப்போம் சார் ஆளை முடிக்கணும்னா அருவா எடுப்போம் ஆனா இங்க திருவாந்தூர் மக்களுக்கு எப்பவுமே அல்வா தான் என இனிப்பானவர்கள் இல்லையா எங்க திருநெல்வேலியில இருக்கக்கூடிய ஒரு இளைஞன் சிந்திக்கிற மாதிரி அல்வாங்கிற ஒரு வார்த்தைய வச்சு கவிதை எழுதுனாங்க இந்த உலகம் அல்வா கொடுக்கற தேசம்னு கவிதை எழுதுனானா பெத்த பிள்ளை அழுதா வாயில் ரப்பர் முதல் அல்வா வாழ்க்கை முடிஞ்சு போகும் போது வாக்கரிசி லாஸ்ட் அல்வா பேர் அழகி உன் காதலிக்கு நீ கொடுப்ப அல்வா உன்னை விட நல்ல ஆள் கிடச்சா அவ உனக்கே கொடுப்பா அல்வா பசிக்காத பிள்ளையாருக்கு படைப்பாங்க பால் அல்வா பசிக்கின்ற பிள்ளைக்கு பால் கொடுக்காத நாடல்லவா இங்கே சர்க்கரை தான் அதிகமடா காரணம் இது அல்வா கொடுக்கும் தேசமடான்னு எழுதுனாங்க அதுக்கு தான் சிந்தனை பாட்டுக்காரன் தெம்பாங்கல கொண்டு போய் வச்சான் இந்த உலகம் எப்பேர்ப்பட்ட உலகம் தெரியுமா கார்பரேஷன் குழா இல போய்கிட்டு இருக்கு எங்க அன்னைக்கு ஒரு காதலன் காதலைக்கு போன் பண்ணான் எங்க டார்லிங் இருக்க அந்த பிள்ளைய பார்த்து கேட்டான் அதுக்கு அந்த பிள்ளை அப்பா கூட ஆடி காரில் போய்கிட்டு இருக்கேன் அஞ்சு லட்சம் துணி வாங்கிருக்கேன் பத்து லட்சம் நகை வாங்கியிருக்கேன் சாயந்தரமா எங்க பங்களா வீட்டுக்கு போயிட்டு நைட்டு டின்னர்லாம் ஃபினிஷ் பண்ணிட்டு நாளைக்கு காலையில் தாண்டா ரமேஷ் வருவேன் நீ எங்கடா இருக்கன்னு அந்த பிள்ளை அந்த பையனை பார்த்து கேட்டுச்சு அந்த பையன் சொன்னா ஓவரா சீன் போடாத நீ போறையோ ஒன்னா நம்பர் டவுன் பஸ் அதுல பின்னாடி சீட்ல உனக்கு பின்னாடி உட்காந்துருக்கேன் உனக்கு டிக்கெட் எடுக்கவா வேண்டாமான்னு கேட்கறதுக்கு தான் நான் ஃபோன் பண்ணேன்னு சொன்னால் இந்த செல்போன் எவ்வளவு பாடாப்படுத்துதுங்க அன்னைக்கு ஒரு பையன் மினி பஸ்ல முன்னாடி வழியா ஏறி பின்னாடி வழியா இறங்கிட்டாயா ஏன்பா அந்த பஸ் உங்க ஊருக்கு போகாதான்னு கேட்க இல்லை

சும்மா போட்டு வைப்பாங்க இந்த காலத்து பெண்கள் நெத்தியிலலாம் பாருங்க பாம்பு பள்ளி பூரா நட்டுவாக்கால் எல்லாம் படம் எடுத்துட்டு நிக்கிங்க புருஷ ஆசையா பக்கத்துல போக முடியல கொத்திருமோன்னு பயமா இருக்க வாழ்க்கை மாற்றத்தை சிந்தனை பாட்டுல அவ்வளவு அழகா சொன்னாங்க மண்டை மேல கொண்ட போட்டு கொண்ட மேல போட்டு எழுதுனா எங்க இன்னைக்கும் தன்னுடைய அழகு கெட்டு போயிருங்கிறதுக்காக சென்னையில இருக்கக்கூடிய எத்தனையோ பெண்கள் தான் பெத்த பிள்ளைக்கு தாய்ப்பால் கூட கொடுக்க மாட்டேங்க அதனாலதான் அரசாங்கம் தாய்ப்பால் வாரம் அப்படிங்கிற ஒரு வாரத்தையே ஏற்படுத்துச்சு ஒரு கவிஞன் இப்படி எழுதுனாங்க கள்ளி செடிக்கு அருகிலே ஒரு தாய் தன் பிள்ளைக்கு கள்ளி பால் கொடுத்து கொண்டிருக்கிறாள் ஆனால் அந்த செடிக்கு மறுபக்கம் ஒரு நாய் தன் குட்டிக்கு பால் கொடுத்து கொண்டிருக்கிறது இதில் எது தாய் எது நாயின்னு முடிச்சாங்க வாழ்க்கை எவ்வளவு மோசமா போய்கிட்டு இருக்கு பாத்தீங்களா எங்க இங்க நிறைய ரெண்டு விஷயம் சொல்லி நான் முடிச்சிட்டு உட்காந்துடுறேன் நடிகர்களுக்கு ரசிகர்கள் இருப்பீங்க ஒவ்வொருத்தங்க பேரையா சொல்ல சொல்ல நீங்க நல்ல உற்சாகமா கை கைச்சிடுவோம் ஏன்னா பட்டிமன்றம் ஒரு நிறைவுக்கு வந்துட்டு சரிங்களாக்கா எங்க அல்டிமேட் ஸ்டார் அஜய்துமாரோட ரசிகர்கள் நல்லா தட்டுங்க பாப்போம் எங்க அக்கா தலை மாதிரி வருமாங்க இளைய தளபதி விஜய் சரி அந்த காலத்து நடிகரை கேட்குமே புரட்சி தலைவர் நம்மளுடைய எம்ஜிஆர் ஐயாவுடைய ரசிகர்கள் இங்கே அதிகமாக இருப்பாங்க போலைய சிவாஜி கணேசன் ஐயாவுடைய ரசிகர்கள் இப்போ ஒவ்வொருத்தவங்க பேரையா சொல்ல சொல்ல ஒவ்வொருத்தவங்க கை தட்டினாங்க இதுதான் நிறைவான ஊருக்கு அழகு மறைந்த முன்னாள் ஜனாதிபதி ஏபிஜே பி அப்துல் கலாம் ஐயாவுடைய ரசிகர்கள் இருந்தால் நல்லா கை தட்டுங்க

வந்திருக்கோமா இல்லையா காமராஜர் ஐயா கிட்ட போய் ஒரு ஊர்காரங்க கேட்டாங்களா ஐயா எங்க ஊர்ல கும்பாபிஷேகம் படணும் எங்க கோவில திறக்கிறதுக்காக நீங்க வரணும்னு சொன்னாங்களா அதற்கு காமராஜர் சொன்னாங்களா உங்க ஊர்ல கோவில் கட்டுங்க கும்பாபிஷேகம் கட்டுங்கயா ஏன் தெரியுமா சொல்றேன் கோவில் கூட ஒரு மனிதனின் கண்களை மூடத்தான் வைக்கும் ஆனால் பள்ளிக்கூடம் தான் ஒரு மனிதனின் கண்களை திறக்க வைக்கும் சொல்றாங்க அப்படின்னா எங்க படிப்புக்கும் படிக்கட்டுக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் படி படிக்கட்டு கூட ஒரு மனுஷனை ஏற்றி விட்டுரும் கீழே இறக்கி விடும் ஆனால் படிப்பு என்பது ஒரு மனிதனை ஒருபோதும் கீழே இறக்காது மேலே தான் செய்யணும்னு சொன்னா அப்படின்னா அப்பேற்பட்ட படிப்புல கூட எங்களுடைய சிந்தனை பாட்டு காமராஜர் பல்கலைக்கழகத்தில் உன் வாழ்க்கையில தோல்வியா உன் வாழ்க்கையில வருத்தமா நீ கஷ்டப்படுறியா உனக்கு பின்னாடி துணையா என்னுடைய வரிகள் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு கொடுத்தாங்களே அந்த பாட்டுக்கு இணையா இவங்களுடைய மகிழ்ச்சியான பாட்டை கொடுக்க முடியுமா அந்த பாட்டை பாடி நிறைவு பண்ணி

வாழ்க்கை தொடங்குகிறது என்று பொருள் படத்திலே இருந்தால் வாழ்க்கை முடிந்தது என்று பொருள் மாலையில் பூ இருந்தால் கழுத்திலே பூ இருந்தால் வாக்காளர் என்று பொருள் காதிலே பூ இருந்தால் வேட்பாளர் என்று பொருள் மாம்பூவாய் பூத்திருந்தால் சேலம் என்று பொருள் வேம்பூவாய் கசந்திருந்தால் ஈழம் என்று பொருள் அப்துல் காதர் ஐயா சொன்னாங்க அப்படின்னா இன்னைக்கும் வறுமையில ஈழத்தில் இருக்கக்கூடிய தமிழர்கள் எல்லாம் இலங்கையில கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா வறுமையில இருக்காங்க அப்படிங்கிற உணர்த்தக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா நம்மளுடைய சிந்தனை பாடல்கள் மட்டும்தான் சிந்திக்கிறதுக்காகத்தான் கடவுள் பகுத்தறிவு அப்படிங்கிற ஆறாவது அறிவை படைச்சாங்க நமக்கு எல்லாரும் சொல்லுவோம் அந்த அருக்கு பார்த்தியா அது என்னோட ஃப்ளாட்டு இந்த அருக்கு பார்த்தியா இது என்னோட ஃப்ளாட்டு அந்த மண்ணு சொல்லுவாங்க நம்மளை பார்த்து உன் தாத்தனும் எனக்குள்ள தான் ஃப்ளாட்டு உங்க அப்பனும் எனக்குள்ள தான் ஃப்ளாட்டு நாளைக்கு நீயும் எனக்குள்ள தான் ஃப்ளாட்டுன்னு சொன்னா அப்படின்னா வாழ்க்கையில சிந்தனை மட்டும் தான் வாழ்க்கையை முன்னேற்றி கொண்டு வரும் அப்படிங்கிறத சொல்றதுக்காகத்தான் நாங்கள் வந்திருக்கோம் அப்படிங்கிறத சொல்லிக்கிட்டு வாய்ப்பு தந்த அத்துறை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஜெய்கிந்த்